ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு புவியியல் இருக்கிற அதாவது ஜாக்ரஃபியில் இருக்கிற இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இது வந்துட்டு நமக்கு குரூப் டூ ஏ சிலபஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பேசிக்கான பேசிக்கான ஒரு விஷயம் அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் ஒன்லேருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் எல்லா எக்ஸாம்லையுமே இந்த கொஷின் இதுலேருந்து கொஷின்ஸ் வரக்கு வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப அதிகம் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக இருக்கிறத மட்டும் பார்க்கலாம் என்னென்னா இந்தியாவின் அமைவிடம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா இதில் வந்துட்டு நிறைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம ஒரே நாளில் அப்படியே ஃபுல்லாக பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மனசில் வந்துட்டு நல்லா பதியும் அதுக்காக தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்துட்டு இந்தியாவின் அமைவிடம் எப்படி இருக்குது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் வந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை படிக்கிறது மூலமாக நமக்கு வந்துட்டு என்னென்ன தெரியும் அப்படின்னா நம்ம புவி பூமியில் வந்துட்டு இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இந்தியாவில் இயற்கை அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குது இங்கே வந்துட்டு என் நிலத்தோற்றங்கள்லாம் எப்படி இருக்குது அதாவது சமவெளி பகுதிகள் என்ன இருக்குது பீடபூமிகள் எங்கே இருக்குது பாலைவனம் அந்த மாதிரி அதெல்லாம் எங்கே இருக்குது ஆறுகள் எங்கே இருக்குது அதுக்கப்புறம் ஆறுகளுக்கும் தீபகற்ப ஆறுகளுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது வடிகால் அமைப்பு இதெல்லாமே பற்றி தெரிஞ்சிக்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பேசிக்லேருந்து நம்ம இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்துட்டு இந்த உலகத்தில் அதாவது உலகத்தோட பரப்பளவில் வந்துட்டு இருக்கிற ஏழாவது பெரிய நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா உலக பரப்பளவில் ஏழாவது பெரிய நாடு இந்தியா நம்ம இந்தியா வந்துட்டு எந்த கண்டத்தில் இருக்குது ஆசிய கண்டத்தில் வந்துட்டு இருக்குது ஆசிய கண்டத்தில் இருக்கிற இரண்டாவது பெரிய நாடு இந்தியா தான் அதாவது நம்ம ஆசிய கண்டத்தில் வச்சு பார்த்தோன்னா இரண்டாவது பெரிய நாடாக இருக்கிறது இந்தியா ஆனால் இந்திய பரப்பளவில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு பரப்பளவில் உலகத்தில் வந்துட்டு ஏழாவது பெரிய நாடாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போது இந்தியாவோட மொத்த பரப்பளவு என்ன அப்படின்னா அதாவது நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் இந்த அளவு வந்துட்டு நம்ம பூமியில் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் தான் வந்துட்டு நம்ம இந்தியா இருக்குது அதோட பரப்பளவு தான் வந்துட்டு ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இந்தியாவோடய நிலப்பரப்பு வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்துட்டு நம்ம பூமியில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அதோடய நிலப்பரப்பு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு சதுர கிலோமீட் சதவீதம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு நமக்கு நிறையா மாநிலங்கள்லாம் இருக்குது அந்த மாநிலங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பரப்பளவில் வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் இருக்கும் ஒரு சில மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறுசாகவும் இருக்கும் அதாவது சின்னதாகவும் இருக்கும் இப்போது இந்தியாவில் நிலம் மற்றும் நீர் எல்லைகள் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நமக்கு வந்துட்டு முன்னாடியே தெரியும் இந்தியாவில் வந்துட்டு மூணு பக்கம் வந்துட்டு கடலால் சூழ்ந்துருக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிலப்பரப்பு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மலை அதாவது இமயமலை இது வந்துட்டு இருக்கும் அப்போது இந்தியாவிலோடய நிலம் மற்றும் நீர் எல்லைகள்லாம் எவ்வளோ அது வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்தியாவோட நில எல்லை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வந்துட்டு நில எல்லை வந்துட்டு கொண்டு இருக்குது நமக்கு தெரியும் வடக்கில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்கானி ஆப்கானிஸ்தான் அதாவது வடமேற்கில் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் இருக்கும் மேற்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கும் அண்ட் கிழக்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா வங்காளதேசம் அதுக்கப்புறம் மியான்மர் அதெல்லாம் இருக்கும் அப்புறம் வடக்கில் வந்துட்டு சீனா நேபாளம் பூடான் இதெல்லாமே வந்துட்டு இருக்கும் இப்போது தெற்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இலங்கை இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் இருக்கும் அதனால் அதை தான் வந்துட்டு நம்ம எல்லையாக வந்துட்டு சொல்லுவோம் அப்போ இந்தியாவினோடய நில எல்லை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறு சதுல பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வந்துட்டு நில எல்லைகளை வந்துட்டு கொண்டுருக்குது அதில் மேற்க வந்துட்டு பாகிஸ்தான் வடமேற்கில் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் இந்த ரெண்டும் இந்த சைடில் வந்துடும் அதுக்கப்புறம் வடக்கில் வந்துட்டு சீனா நேபாளம் பூடான் கிழக்கில் வந்துட்டு வங்காளதேசம் மியான்மர் நாடு இதெல்லாமே வந்துட்டு இருக்கும் இப்போ இதை வந்துட்டு நம்ம மேப்பில் பார்க்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு பாயிண்ட்டு சொன்னேன் இல்லைங்களா இந்தியா வந்துட்டு உலக பரப்பளவில் ஏழாவது நாடு இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பரப்பளவில் ஏழாவது பெரிய நாடு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியா இங்கே வந்துட்டு ஆசியா கொடுத்துருக்காங்கள ஆசியா கண்டம் ஆசியாவோட துணை கண்டம் இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கிற பரப்பளவில் இரண்டாவது பெரிய நாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இந்தியா வந்துட்டு துணை கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஆசியாவினோடய துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம இதோடய எல்லைகள் எல்லாம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு பா பாகிஸ்தான் வந்துட்டு இருக்குது அதுக்கு மேலே வடமேற்கில் வந்துட்டு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே ஆப்கானிஸ்தான் வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வடக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீனா நேபாளம் இதெல்லாமே வந்துட்டு இருக்கும் கிழக்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா வங்காள தேசம் அதுக்கப்புறம் மியான்மர் தீவுகள் அது எல்லாமே வந்துட்டு இருக்கும் தெற்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்திய பெருங்கடல் தான் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி மேப் வச்சு பார்க்கும்போது நமக்கு மறக்காது அதாவது அந்த வடக்கு தெற்கு அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாது அதனால தான் மேப் வச்சு நான் சொல்கிறேன் இப்போ இந்தியா வந்துட்டு ஆசியா கண்டத்தில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆசியாவினோட தெற்கு பகுதியில் தான் வந்துட்டு நம்ம இந்தியா இருக்குது இந்த இடத்துல மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு இங்கே ஆசியா வந்துட்டு இங்கே இருக்குது ஆசியாவினுடைய தெற்கு பகுதியில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்தியா இருக்குது இப்போ இந்தியா வந்துட்டு பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நிலை எல்லைகள் கொண்டிருக்கு அந்த நிலை எல்லைகள் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு இப்போது அந்த நில எல்லைகளை வந்துட்டு அதாவது நம்ம பக்கத்து நாடு இருக்குது இல்லைங்களா அது கூட எது கூட அதிகமாக ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்தியா வந்துட்டு அதிகபட்சமாக நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் எல்லையை வந்துட்டு ஆஃப் இது வங்காள வந்துட்டு ஷேர் பண்ணிக்குது குறுகிய எல்லையாக வந்துட்டு ஆப்கானிஸ்தான் கூட ஷேர் பண்ணிக்குது இப்போ இதை வந்துட்டு நம்ம மேப்பில் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வங்காள தேசம் இருக்குங்களா வங்காள தேசம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு உள்ளேயே இருக்குது அதோடய எல்லைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேற்க கிழக்க அதுக்கப்புறம் வடக்க இந்த மூணு இடத்துலையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோடய எல்லை வந்துட்டு இருக்குது பாருங்க இதுதான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஷேர் பண்ணிக்கிறது நம்ம இந்திய நாட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் எல்லையை வந்துட்டு வங்காள தேசத்து கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்குது இதில் வந்துட்டு மிக கம்மியான எல்லைகள் வந்துட்டு ஷேர் ஆகுது அப்படின்னா குறைவான பகுதி வந்துட்டு எந்த நா எந்த பக்கத்து கூட ஷேர் பண்ணுது அப்படின்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்குல இந்த பக்கம் இருக்கும் இங்கே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா குறைவான எல்லை வந்துட்டு எல்லை நிலைப்பகுதி நிலப்பகுதி எல்லை வந்துட்டு ஷேர் பண்ணிக்குது எவ்வளோன்னா வெறும் நூற்றி ஆறு கிலோமீட்டர் தான் இங்கே மேலே இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இது பேசிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு டக்குன்னு எக்ஸாமில் கேட்கும்போது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் தெரியாமல் போயிடக்கூடாது அதுக்காக தான் நான் ஒரு ஒரு பாயிண்ட்டை உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் இந்தியா வந்துட்டு அதிகபட்சமாக வங்காளதேசத்து கூட நாலாயிரத்து நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையையும் குறுகி எல்லையாக வந்துட்டு ஆப்கானிஸ்தான் கூட நூற்றி ஆறு கிலோமீட்டர் நில எல்லையும் வந்துட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கப்புறம் கடல் பகுதியாக என்ன இருக்குது அப்படின்னா தெற்கில் வந்துட்டு இந்திய பெருங்கடல் இருக்குது கிழக்கில் வந்துட்டு வங்காள கூட மேற்கு வந்துட்டு அரபிக்கடல் வந்துட்டு இருக்குது இப்போ இதில் ஆறாயிரத்து நூறு கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதியை வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் என்ன அப்படின்னா அது தீவு கூட்டங்களையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் இதில் வந்துட்டு இந்தியாவை இலங்கையும் பிரிக்கிற குறுகிய ஆழமற்ற கடற்பகுதி எது அப்படின்னா பாக்நீர் சந்தி இது வந்துட்டு முக்கியமான இது பாக்நீர் சந்தி இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற மிக குறுகிய கடல் பகுதி அதாவது ஆழமற்ற கடல் பகுதி என்ன அப்படின்னா பாக் சலசந்தி பாக் நீர் சந்தி முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அது பாக்ஸ் ஜலசந்தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஜலம்னா நீர் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு ஈஸியாக எப்படி ஞாபக வச்சுக்கலாம் நில எல்லை வந்துட்டு பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டரா அப்போ அதில் பாதி அப்படியே ஆப்போசிட்டில் கீழே தான் கடல் இருக்குது அதில் பாதி பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு அந்த மாதிரி வந்துட்டு ஷார்ட்கட்டில் வந்துட்டு ஞாபக வச்சுக்கோங்க தீவு பகுதிகளையும் சேர்த்தாதான் வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்படி இல்லை அப்படின்னா வெறும் நீண்ட கடற்கரை பகுதி மட்டும் கொண்டு இருக்குது எவ்வளோ அப்படின்னா அது வந்துட்டு ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இப்போ இந்தியாவும் உலகமும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு உலகத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் முன்னாடியே உங்களுக்கு அந்த மேப் வச்சு சொன்னேன் பார்த்தீங்களா இந்தியாவினோட அமைவிடம் பத்தி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு அப்புறம் மேற்கு ஆசியாவுக்கு மத்தியில் வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஆசியாவோட தெற்கு பகுதியில் தான் வந்துட்டு இந்தியா வந்துட்டு அமைஞ்சிருக்கு இந்தியா பெருங்கடல் வழிப்பாதை வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் வழியை எங்கெங்கே போகலாம் அப்படின்னா மேற்கில் உள்ள ஐரோப்பா நாடுகளுக்கும் போகலாம் கிழக்காசிய நாடுகளுக்கும் போகலாம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வணிகம் செய்கிறதுக்கு வந்துட்டு இந்தியா சிறந்த நாடாக விளங்குச்சு அதனால தான் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு ஈஸியாக வந்துட்டு வந்தாங்க அதாவது கடல் வழி போக்குவரத்து வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட அமைவிடம் வந்துட்டு முக்கியமாக இருக்குது நம்ம நீர்வழி போக்குவரத்துக்கு மற்ற நாடுகளோடு கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இப்போ இந்தியாவோடய மேற்கு கடற்கரை என்ன அப்படின்னா மேற்கு ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாக வந்துட்டு இருக்குது கிழக்கு கடற்கரை வந்துட்டு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு அப்புறம் மட்டும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்புகளும் உதவி புரிகிறது இந்த இதில் வந்துட்டு இந்த இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்திய பெருங்கடல் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஆப்ரிக்கா ஐரோப்பியா ஐரோப்பா இதுக்கெல்லாமே போகலாம் தென்கடல் வழியாக ஆஸ்திரேலியா இதுக்கெல்லாமே போகலாம் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆசியா இதுக்கெல்லாமே வந்துட்டு ஈஸியாக போக முடியும் இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவினோட அமைவிடம் இப்போ இந்தியா வந்துட்டு ஏன் துணை கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி நாடுகள் எல்லாமே வந்துட்டு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மியான்மர் வங்காளதேசம் நேபாளம் பூடான் மற்றும் இலங்கை இது எல்லா நாடுகளோட இணைஞ்சது இணைஞ்சு வந்துட்டு இந்தியா வந்துட்டு துணை கண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இதில் வடமேற்கில் வடக்கு மற்றும் வடகிழக்கு இங்கே எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மலைத்தொடர்கள் வந்துட்டு இருக்கும் தெற்கில் வந்துட்டு கடலால் சூழப்பட்டிருக்கு இது வந்துட்டு ஆசியாவினோட மற்ற பகுதிகளிலிருந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் அதுக்கப்புறம் மியான்மர் இதெல்லாமே எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சிருக்கு மியான்மர் வங்காளதேசம் நேபாளம் பூடான் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேருந்து தனியாக பிரிஞ்சு இந்தியா கூட வந்துட்டு சேர்ந்து நம்ம இந்தியா வந்துட்டு துணை கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியானோட இதோட நில அமைப்பு அதுக்கப்புறம் காலநிலை இயற்கை தாவரம் கனிமங்கள் மற்றும் வளங்கள் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு கண்டத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு கண்டத்தில் வந்துட்டு இருக்காது ஏன்னா அச்சுரேகை தீர்க்க ரேகைகள் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துலையும் வேறு மாதிரி இருக்கும் அதனால அங்கே சூரியன் உதிக்கிற நேரம் அதுக்கப்புறம் பருவ காலங்கள் இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கிறனால ஒரு ஒரு பகுதியாக தான் கிளைமேட்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இந்தியா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட் இருக்கிற நாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்படின்னா மழை பெய்கிற நேரத்தில் கரெக்டான மழை அதுக்கப்புறம் வெயில் குளிர் எல்லாமே வந்துட்டு இருக்கிறனால இந்தியா வந்துட்டு ஒரு சிறப்பான காலநிலை கொண்ட நாடு அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம் இப்போ இந்தியாவோட அமைவிடமும் பரப்பளவும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியா வந்துட்டு எட்டு டிகிரி நாலு டேஷ் வட அச்சத்துலேருந்து முப்பத்தேழு டிகிரி ஆறு டேஷ் வட அச்சம் வரையில் இருக்குது அறுபத்தெட்டு டிகிரி ஏழு டேஷ் கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூற்றேழு டிகிரி இருபத்தஞ்சி டேஷ் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது இப்போ இதை வந்துட்டு நம்ம மேப்பில் வந்துட்டு பார்க்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா எட்டு டிகிரி நாலு டேஷ் இங்கே வந்துட்டு இங்கேருந்து தெற்குலேருந்து முப்பத்தேழு டிகிரி ஆறு டேஷ் வடக்கு வரைக்கும் வந்துட்டு போகுது அதுக்கப்புறம் அறுபத்தெட்டு டிகிரி ஏழு டேஷ் மேற்குலிருந்து தொண்ணூத்தேழு டிகிரி இருபத்தஞ்சி டேஷ் கிழக்கு வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா போகுது இதில் இருக்கிற கிடைமட்ட கோடுகளை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அச்சரேகைகள் அப்படின்னு சொல்லுவோம் செங்குத்து கோடுகள் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீர்க்க ரேகைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு இந்தியாவினோடய மேற்கு பகுதி வந்துட்டு அதாவது மேற்கோடை இல்லையா வந் அங்கிருந்து கிழக்கு பகுதிக்கு போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்துட்டு ஆகும் இதே வடக்கிலேருந்து தெற்காக அதாவது கன்னியாகுமரியிலேருந்து நம்ம வந்துட்டு இந்தியாவினோட வடக்கு பகுதிக்கு வந்துட்டு போகிறக்கு என்ன எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் வந்துட்டு ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த மேப்பில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அட்ச தீர்க்க ரேகை இருக்குது இல்லைங்களா இதோட பரவல்படி நம்ம இந்தியா வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா வடகிழக்கு அரைக்கோளத்தில் தான் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்தியாவோடய திட்ட நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது தீர்க்க தீர்க்க கோடுகள் வந்துட்டு இருக்குது ஒரு ஒரு தீர்க்க கோடுகளை வந்துட்டு பூமி சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா அதாவது ஒரு டிகிரி தீர்க்க கோட்டை கடக்கறக்கு எடுத்துருக்கிற நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாலு நிமிடம் இப்போ வந்துட்டு முப்பது தீர்க்க கோடுகளை கொண்டு இருக்குது அப்படிங்கும் போது ஒரு ஒரு இடத்துலையும் வந்துட்டு நமக்கு டைமிங் வந்துட்டு வேறுபடும் இப்போ எப்படி அமெரிக்காவில் ஒரு டைம் இருக்கும் லண்டனில் ஒரு டைம் இருக்குது இந்தியாவில் ஒரு டைம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இந்தியாவினோடய மேற்குல இருக்கிற குஜராத்துக்கும் கிழக்கில் இருக்கிற இந்த வங் இது இருக்கு இல்லைங்களா வங்காளதேசம் இந்த அருணாச்சல பிரதேசம் அந்த பகுதிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் வந்துட்டு வேறுபடும் அதை எப்படி வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு இந்திய நேரம் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இப்போ குஜராத் மாநிலத்தில் மாநிலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு டிகிரி ஏழு டேஷ் கிழக்கில் உள்ள அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றேழு டிகிரி இருபத்தஞ்சி டேஷ் உள்ள தீர்க்க ரேக்கம் அந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தொம்போது டிகிரி பதினெட்டு இந்த இருபத்தொம்போது டிகிரி பதினெட்டுங்கிறத வந்துட்டு நாலு நிமிடங்கள் அதாவது இன்ட்டு ஃபோர் போட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஐம்பத்தேழு நிமிஷம் பன்னெண்டு வினாடி நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வரும் அதாவது இந்தியாவோட கிழக்கில் இருக்கிற அருணாச்சல பிரதேசத்துக்கும் மேற்குள்ள குஜராத்திலும் இப்போ அருணாச்சத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் வந்துட்டு ஒரு மணி வந்துட்டு ஆறு மணி அப்படின்னா குஜராத்தில் வந்துட்டு பாத்தீங்கன்னா எட்டு மணியாக இருக்கும் இந்த மாதிரி அந்த சூரிய உதிக்கிற நேரம் வந்துட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ நமக்கு இந்திய நேரம் அப்படின்னு சொல்லி கணக்கிடணும் அப்படின்னா இப்போ இந்த அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற டைமிங்கும் நம்ம எடுத்துக்க முடியாது குஜராத்தில் இருக்கிற டைமிங்கும் எடுத்துக்க முடியாது அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரலில் நடுவில் வரும்போது அதாவது எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது டேஷ் இந்த இடத்துல வந்துட்டு வரும்போது என்ன நேரம் இருக்கோ அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்திய நேரமாக வந்துட்டு கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க அது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வேறுபாட்டை தவிர்க்கணும் அப்படிங்கிறக்காகவே மத்திய தீர்க்கரேகை அதாவது நம்ம இந்தியாவினோட நடுவில் போகிற மத்திய தீர்க்கரேகை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது டேஷில் கிழக்கு தீர்க்கையின் த தலைநேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த தீர்க்க ரேகை வந்துட்டு எந்த வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிர்சாபூர் அதாவது அலகாபாத் வழியாக வந்துட்டு போகுது இந்த திட்ட நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரீன்விச் சராசரி நேரத்தை விட வந்து அஞ்சு மணி நேரம் முப்பது நிமிஷம் வந்துட்டு முன்னதாகவே இருக்குது இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்திய நேரம் இப்போ நம்ம வேறு ஏதாவது நாட்டு டைம் டைம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டு கூட வந்துட்டு அந்த அஞ்சு மணி நேரம் முப்பது நிமிஷத்தை வந்துட்டு ஆட் பண்ணி பார்ப்பாங்க இல்லைங்களா அதுதான் இப்போ இந்தியாவினோடய தென்கோடி பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்தியாவினோட தென்கோடி பகுதி வந்துட்டு பிக் மெலியன் அப்படின்னு அழைக்கப்படுற இந்திரா முனை தான் வந்துட்டு அதாவது அது ஆறு டிகிரி நாற்பத்தஞ்சு டேஷில் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்களா ஆறு டிகிரி நாற்பத்தஞ்சி டேஷில் இருக்குது இது தான் வந்துட்டு பிக் மெலியன் அப்படிங்கிற இந்தி இந்திரா முனை இது வந்துட்டு சுனாமில வந்துட்டு அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால இப்போ இந்தியாவினோட ஆஹ் எல்லையா வந்துட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கன்னியாகுமரி தான் வந்துட்டு நம்ம சொல்கிறோம் வடமுனை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி அணைக்கப்படுது இதோட இது வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் வந்துட்டு இருக்கு வட எல்லை அதாவது அந்த லைன் போய் ஜாயின்ட் ஆகுது பாருங்கள் அதை வந்து தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வட எல்லை சொல்கிறாங்க அந்த வட எல்லை வந்துட்டு என்ன அப்படின்னா இந்திரா கோல் அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு இப்போ ஜம்மு காஷ்மீரில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏதோ நிறையா உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும் மேப் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும் சும்மா ஒரு க்ளான்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம் இந்தியா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தோட பரப்பளவில் இருக்கிற ஏழாவது பெரிய நாடு இந்தியாவோடய பரப்பளவு என்ன அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் இது வந்துட்டு பூமியினோட பரப்பளவில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம்தான் இருக்குது பரப்பளவில் இந்தியா வந்துட்டு உலகளவில் இருக்கிற நாடுகளில் பரப்பளவில் ஏழாவது பெரிய நாடு ஆனால் ஆசிய கண்டத்தில் இருக்கிற ரெண்டாவது பெரிய நாடு நம்ம இந்தியாவை வந்துட்டு இதில் வந்துட்டு பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வந்துட்டு நில எல்லை வந்துட்டு கொண்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்திய மேப் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேற்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானும் வடமேற்கில் வந்துட்டு ஆப் ஆப்கானிஸ்தானும் இருக்கும் அதுக்கப்புறம் வடக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீனா நேபாளம் பூடான் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவின் வடக்கு பகுதியில் இருக்கும் கிழக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வங்காளதேசம் அதுக்கப்புறம் மியான்மர் இது வந்துட்டு இருக்கு தெற்கு வந்துட்டு நமக்கு இந்திய பெருங்கடல் தான் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமான எல்லை பகுதியை வந்துட்டு எங்கே ஷேர் பண்ணிக்குது அப்படின்னா அதாவது நில எல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இருக்குது இல்லைங்களா இதில் வந்துட்டு வங்காளதேசம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்தியாவுக்கு உள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சைடு இங்கே இங்கே இந்த மூணு இடத்துலையுமே வந்துட்டு எல்லையை ஷேர் பண்ணிக்குது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் இதே வந்துட்டு வடக்கை வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஆறு கிலோமீட்டர் தான் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் கூட ஷேர் பண்ணிக்குது இதில் கூட நமக்கு கொஸ்டின் கேட்கலாம் அதிகமான எல்லையை வந்துட்டு எது கூட ஷேர் பண்ணிக்குது குறைவான எல்லை எது கூட ஷேர் பண்ணிக்குது அப்படின்ட்டு இப்போ நில எல்லை எவ்வளோன்னு பார்த்தோம் பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இதே நீர் எல்லை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வந்துட்டு நீர் எல்லைகளை வந்துட்டு கொண்டு இருக்குது அதாவது கடற்கரை பகுதி மட்டும் இதில் வந்துட்டு தீவு கூட்டங்களையும் சேர்த்து வந்துட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வந்துட்டு தீவு அதுக்கப்புறம் கடற்கரை இது ரெண்டுமே ரெண்டுமே வச்சு கொண்டு இருக்குது அவ்வளோதான் இதில் வந்துட்டு இருக்கிற அதாவது உங்களுக்கு பேசிக்காக புரியறதுக்காக இது வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம அச்சரேகை தீர்க்க ரேகை அதை வச்செல்லாம் பார்த்தோம் அது வந்துட்டு உங்களுக்கு மேப் வச்சு பார்க்கும்போது தான் ஈஸியாக இருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு பார்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோலாம் வந்துட்டு கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்